ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் 5 அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிச்சு கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த எபிசோட நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், நம்ம கோஜோ அவனோட பர்பிள் டெக்னிக்கை வச்சு நம்ம டோஜியை போட்டு தள்ளியிருப்பான். அவனும் போட்டு தள்ளிட்டு அந்த ஹெட் குவார்ட்டருக்கும் போயிருப்பான், அங்கே அந்த வசூலையும் எடுப்பான். இவனும் அந்த பாடியை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸும் இதை பார்த்து கை தட்டி நின்றுருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி இருக்க சீனை காட்டுறாங்க, அதாவது August 1, 2008. அந்த இயரில் நம்ம ஷோகோ அண்ட் கேட்டோ இவங்க ரெண்டு பேருமே லப்பர் அண்ட் பென்சில் இது ரெண்டுத்தையும் நம்ம கோஜோ மலை தூக்கி அடிக்கிறாங்க. இவங்க என்னதான் தூக்கி வச்சாலும் லப்பர் ஒண்டி தான் அவன் மேலே பார்த்து, இருந்தாலும் அந்த பென்சில் அவனோட இன்ஃபினிட்டினால அங்கேயே நிற்குது. நம்ம கோஜோவும் இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அதாவது என்னோட இன்ஃபினிட்டி பவரால் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும், எது எனக்கு ஆபத்து எது எனக்கு ஆபத்து இல்லைன்னு. ஏன்னா எனக்கு லப்பர் வந்து ஆபத்து இல்லை, அதனால தான் அது என் மேலே பட்டுச்சு, இதுவே பென்சில் பட்டுந்தா எனக்கு காயம் பட்டிருக்கும். இதே மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்னோட இன்ஃபினிட்டி பவர் வந்து சென்ஸ் பண்ணும், ஆனால் அதுக்குன்னு பாய்சன் எல்லாம் சென்ஸ் பண்ண முடியாது. இது கூடவே நம்ம கோஜோவும் அவன் கலைச்சே போகாமல் அவனோட இன்ஃபினிட்டி ஷீல்டை எப்பயுமே ஆக்டிவேட்டாக வச்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணும்போது அவனோட மண்டியே வெடிக்கிற அளவுக்கு போயிடும், ஆனா இப்போ அவனால ரிவர்ஸ் டெக்னிக்கும் இது கூடவே பண்ண முடியும். இதனால்தான் இவனோட மூளை இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம கோஜோவும் இப்போதான் அவனோட நியூ பவர்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னால் டெலிபோர்டேஷனும் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் டொமைனியும் நல்லா உருவாக்க முடியும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கேட்டவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம கோஜோ வந்து ஸ்ட்ராங் ஆகினே போகிறான், அதுவும் இல்லாமல் அவன் எண்ணியை பீட் பண்ணிட்டான், அதுவும் இல்லாமல் இப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு பார்த்தா அவன் வந்து இதுக்கு மேலே மிஷின் எல்லாமே தனியாக தான் பண்ணோம், அப்போனா நானும் எல்லா மிஷினையும் இனிமேல் தனியாக தான் பண்ணி ஆகணும். அதே டைமில் இந்த சம்மரில் நம்ம சாசரர் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த கஷ்ட ஸ்பிரிட் எல்லாமே அதிகமாகினே போயின்னு இருக்கு, எது கொசு அதிகமாகிற மாதிரி இதுவும் அதிகமாகுது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம கேட்டவும் ரொம்பவே களைச்சு போயிட்டு இருக்கான். நம்ம கேட்டவும் சொல்றான், இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஏதோ வாந்தி எடுத்த துணியை அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம கேட்டவும் அப்படியே அவனோட ரூட்டை விட்டு தடுமாறி வந்துன்னு இருக்கான். ஏன்னா அவன் இந்த ஹியூமன்ஸோட மறுபக்கத்தை பார்த்துட்டான். இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவனால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. நம்ம கேட்டவும் இந்த மாதிரி ஜுஜுட்சு சோசரரா எதுக்கு மாறினானா, இந்த மாதிரி ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனா அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தக்கப்புறம் இவனால எதையுமே தாங்கிக்க முடியல. ஏன் இப்போ நான் குளிக்கும் போது கூட அவங்களோட கைத்தட்டல் தான் என் காதுக்கு கேட்குது. இவனும் ஷவர் எடுத்துட்டு ஒரு தனி ரூம்ல போய் உக்காந்துக்கிறான். அங்கே உட்காந்து இருக்கும் போது நம்ம ஹைபார் வந்து அங்க பேச ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹைபாராவும் அங்க உட்காந்து சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்கு, இதுக்காக நான் தூரமா போய் ஆகணும், அதனால நீ எதுவும் கவலைப்படாத, நான் அங்கேருந்து வரும்போது உனக்காக ஏதாச்சும் வாங்கினு வரேன், உனக்கும் கோஜக்கும் நான் சேர்த்தே வாங்கினு வரேன். இவனும் இப்படி சொல்லு இருக்கும் போது நம்ம கேட்டவும் கேட்குறான், ஹே ஹைபாரா, நீ வந்து ஜுஜுட்சு சோசரர மாதிரி இருக்க, அப்போ உனக்கு எப்படி இருக்கு ஃபீலிங்கு? இதை கேட்ட நம்ம ஹைபாராவும், எனக்கு வந்து சரியா தெரியல, ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா என்னோட முழு முயற்சியும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம கேட்டவும், ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான். இப்படி இவங்கள பேசின்னு இருக்கும் போது இவங்க முன்னாடி ஒரு லேடியும் வருது, அதுவும் கேட்குது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான லேடியை பிடிக்கும்? இதை பார்த்து நம்ம கேட்டவும் கேட்குறான், ஆமாம் நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? ஆனால் நம்ம ஹைபாரா வந்து சொல்கிறான், எனக்கு வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி பொண்ணுங்க இருந்தால் எனக்கு பிடிக்கும். இதை பார்த்து நம்ம கேட்டக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா ஹைபாரா வந்து யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கையில் போய் எது எதோ சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹைபாராவும், எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேரை தனியாக விட்டு போயிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணும் பக்கத்தில் வந்து உட்காந்து அதுவும் கேட்குது, நான் வந்து ஆல்ரெடி உங்களில் கொஷினை கேட்டேன், நீ வந்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் நீ சொல்லவே இல்லை. இதெல்லாம் கேட்ட நம்ம கேட்டவும், ஹே நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட்டு சொல்லு. ஓ, ஐடென்டிட்டி உனக்கு வேணுமா? என் பேர் யூகி, நான் ஒரு ஸ்பெஷல் கிரேட் சோசரர். இந்த யூகியை நீங்கள் ஆல்ரெடி Season-1 பார்த்துருப்பீங்க, அதே பொண்ணு தான் இங்கேயே வந்துருக்கு. நம்ம கேட்டோக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணை பத்தி தெரியும், ஏன்னா இவளும் ஒரு ஜுஜுட்சு சோசரர். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு தனியாக தான் எல்லா வேலையும் செய்ய பிடிக்கும், இதனாலேயே இவளும் அந்த சோசரர் கேங்கை விட்டு தனியாக தான் எப்பயுமே வேலையெல்லாம் பார்ப்பான், ஏன்னா இவளுக்கு எல்லாமே தனியாக பண்ணணுன்டா ஆசையே. யூகியும் சொல்கிறான், இந்த மாதிரி ஜுஜுட்சுல இருக்கிற ஆளுங்க வந்து இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த நோயை மொத்தமாக வேரோட பிடுங்கி எடுக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி நான் ஒரு உலகத்தை உருவாக்கணும், அந்த உலகத்துல கஷ்ட ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கஷ்ட ஸ்பிரிட் வந்து எப்படி உருவாகும்னு, அதாவது ஹியூமன்ஸ் அவங்களோட நெகட்டிவ் எமோஷனால தான் உருவாகுமே இந்த கஷ்ட ஸ்பிரிட்டு. இந்த கஷ்ட ஸ்பிரிட் இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்கு ரெண்டு வே இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி ஹியூமன்ஸோட கஷ்ட எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். செகண்ட் மெத்தட், இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு கஷ்ட எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம சொல்லித்தரணும். நம்ம யூகிக்கு இதுல பிடிச்ச ஆப்ஷன்னா அது ஃபர்ஸ்ட் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவன் வச்சிருக்கா, அதாவது நம்ம டோஜி.
இவன் தான் இந்த உலகத்திலேயே கஷ்டி எனர்ஜியே இல்லாதவனே. அதுவும் இல்லாம இவன் ஒரு மிகப்பெரிய பலசாலினே சொல்லலாம். ஏன்னா இவன் எவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன்னால போந்திருக்கான். அவனை நம்ம ஒரு சூப்பர் ஹியூமன்னே சொல்லலாம். இதனாலேயே எந்த கஷ்டி எனர்ஜியோ எந்த கஷ்டி ஸ்பிரிட்டோ அவனை எதுவுமே பண்ண முடியாது. இதனால நம்ம கேட்டோ என்னதான் தோத்து போயிருந்தாலும் அவன் வந்து அவ்வளவு வத்தப்பட தேவையில்ல. நம்ம யூகியோ அவனை வச்சு ஸ்டடி பண்ணலான்னு ஆசையா இருந்தா, ஆனா என்ன பண்றது, நம்ம கோஜோ வந்து அவனை போட்டு தள்ளிட்டான். இதனாலேயே இவங்க கையில வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. இதனாலேயே இவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கஷ்டி எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கணும். ஏன்னா எந்த விதமான ஜுஜுட்சு சோசரர் இவங்கக்குள்ள இருந்து நெகட்டிவ் எனர்ஜியே லீக் ஆகாது. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களோட உடம்புலயே தான் ஓடினு இருக்கும். ஆனா ஜுஜுட்சு சோசரர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கஷ்டி ஸ்பிரிட்டா மாறினா அது வந்து வேற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுகுனாவே எடுத்துக்கலாம். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா பீப்புள்ஸும் ஜுஜுட்சு சோசரரா மாறிட்டாங்கன்னா இந்த மாதிரி கஷ்டி ஸ்பிரிட் எதுவும் இந்த உலகத்துல இருக்காது. நம்ம கேட்டோம் இதெல்லாம் கேட்டுன்னு யோசனை இருக்கான். அப்போதான் அவனுக்கு அந்த ஃபாலோவர் பத்தியும் ஞாபகம் வருது. அந்த ஃபாலோவர் பத்தி யோசினே நம்ம கேட்டவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க நார்மலான பீப்புள்ஸை கொண்டுட்டாலே இதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா அவங்கள கொள்றதும் ஈஸி தான். இதை பார்த்து பயந்து அங்க இருக்க பீப்புள்ஸும் ஜுஜுட்சு சோசரரா மாறுறதுக்கும் ஒத்துப்பாங்க. ஆமா கேட்டோ, ஆனா நீ இப்படி பண்ணா அது ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன் உனக்கு நார்மலான பீப்புள்ஸ் யாரையும் பிடிக்காதா என்ன? இதெல்லாம் கேட்ட நம்ம கேட்டவோ கம்முன்னு இருக்கான். ஏன்னா அவன் இது வரைக்கும் யோசிச்சு வச்சிருந்தான், இந்த மாதிரி பீப்புள்ஸை காப்பாத்துறது தான் என்னோட ஜாப்புன்னு. ஆனா இப்போ பீப்புள்ஸை காப்பாத்துற அளவுக்கு ஹியூமனிட்டி இருக்கான்னு தெரியல. நம்ம யூகியும் நம்ம கேட்டவை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி உன் கையிலேயே நான் டிசிஷனை விடுறேன், இதுக்கு மேல நீயே டிசைட் பண்ணு, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு. இப்படி சொல்லிட்டு அவளும் அவளோட வண்டி எடுத்துட்டு போகலான்னு பாக்குறா. அப்பதான் போகும்போதே சொல்றான், இந்த மாதிரி நீ நாளா ஒன்னும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு கிரேட் சோசரராக மாற போகிறோம், அதாவது நீனா கோஜோ. அப்படியே நம்ம யூகியும் நம்ம மாஸ்டர் டென்ஜனை பற்றியும் சொல்கிறான். நம்ம மாஸ்டர் டென்ஜன் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்காரு, ஏன்னா அவருக்கு வந்து வேறு வெர்சல் பாடி வந்து கிடைச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கேட்டோ கோஜோ இவங்க எல்லாருமே டெட் பாடி எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுற ஹவுஸில் இருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, நம்ம ஹைபாரை தான் அங்கே இருந்து கிடக்குறான். இவன் வந்து ஒரு மிஷினுக்கு போறேன் போயிருப்பான்ல, அங்கே தான் இவன் எந்தட்டான் போல. இவனும் கிரேட் டூல இருக்க கஷ்ட அழிக்கலான்னு போயிருப்பான். ஆனா இவனுக்கு தெரியல அது வந்து கிரேட் ஒன்னா மாறிடுச்சுன்னு. நம்ம கேட்டவும் நம்ம கோஜோவை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நானாமிய நம்ம ரெஸ்ட் எடுக்க சொல்லணும், ஏன்னா நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப. நம்ம நானாமிய சொல்றான், இதுக்கு மேல மிஷின் வர்றது எல்லாமே நம்ம கோஜோக்கு தான் போகும் அன்னைக்குமா. இதெல்லாம் கேட்ட நம்ம கேட்டவும் யோசனை இருக்கான், ஜுஜுட்சு சோசரர் இது ஆனக்கப்புறம் ஒரு மேரத்தன் ஓடுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மேரத்தனை கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த ஃபினிஷிங் லைனில் ஒன்றுமே இருக்காது, அங்கே என்ன இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டோட டெட் பாடி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கேட்டவும் ஒரு வில்லேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் ஒரு கஷ்டி ஸ்பிரிட் வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸை ஒன்று ஒன்றா அழிச்சுன்னு இருக்கான். இதனால நம்ம கேட்டவும் அனுப்பிச்சு அந்த கஷ்டி ஸ்பிரிட்டை அழிக்கணும். இதனாலேயே நம்ம கேட்டவும் அங்கே போய் அந்த கஷ்டி ஸ்பிரிட்டையும் போட்டு தள்ளிடுறான். இவனும் அங்கே போய் அந்த கஷ்டி ஸ்பிரிட்டை அழிக்கும் போது இவனுக்கு அங்கே ரெண்டு பொண்ணுங்களும் கிடைக்கிறாங்க. நம்ம கேட்டவும் அந்த பொண்ணுங்களை பார்க்குறான், யாரோ ஒருத்தங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை அச்சு போட்டு அந்த கூண்டு மாதிரி இருக்கிற இதில் அடைச்சி வச்சிருக்காங்க. பின்னாடி அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க, அந்த பீப்புள்ஸை சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் மான்ஸ்டர். நம்ம கேட்டவும் சொல்ல ட்ரை பண்ணுறான், இந்த மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கும் அந்த கஷ்டி ஸ்பிரிட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் அந்த பீப்புள்ஸ் வந்து கேட்காம இவங்கெல்லாம் ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கேட்டவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். இதனாலே அவனும் அவனோட மனசை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் மனசு சொன்னபடி அவனோட கஷ்டி ஸ்பிரிட்டை வெளில எடுத்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் கொன்னுறான். இதனாலே அந்த வில்லேஜில் இருக்க மொத்த பீப்புள்ஸையும் அவன் கொன்று போட்டுடுறான். அவன் மொத்தமாக அங்கே இருக்க 100க்கும் மேலே இருக்க பீப்புள்ஸ் அங்கேருந்து கொன்று போட்டு அங்கேருந்து போவான். சில நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணது நம்ம கேட்டோன்னு அங்கே இருக்க ஆளுங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனாலேயே அங்கே இருக்க ஆளுங்களும் டிசைட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம கேட்டோவை பார்த்தா அவங்கள அங்கேயே போட்டு தள்ளணும். இதெல்லாம் பார்த்து அந்த டீச்சரும் அந்த நியூஸ் எடுத்துன்னு போய் நம்ம கோஜோ கையில் சொல்கிறாரு. என்னதான் நம்ம கோஜோ கையில் சொன்னாலும் நம்ம கோஜோக்கு நம்பிக்கையே இல்லை, இவங்க ரெண்டு பேருமே நம்புகிறாங்க இந்த மாதிரி கேட்டோ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம கோஜவும் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டான். இதை கேட்டு அந்த டீச்சரும், இந்த மாதிரி அவனோட சொந்த பேரண்ட்ஸ் அண்ட் சொந்த வில்லேஜஸ் இவங்க எல்லாரையுமே அவன் போட்டு தள்ளிட்டான் அது தெரியுமா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம கோஜோக்கு சுத்தமாக நம்ப முடியல, அதுவும் இல்லாமல் அவன் சேடாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சோக்கோவும் நம்ம கேட்டோவை பார்த்துட்றான். இதனாலே அவங்களும் மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் நார்மலாக பேசுகிறாங்க. நம்ம சோக்கோவும் அப்படியே கேட்குறா, இந்த மாதிரி நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண? இதெல்லாம் கேட்ட நம்ம கேட்டவும், அதுவா எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாருமே ஜுஜுட்சு சோசரரா இருக்கணும், அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே. ஆனா இதெல்லாம் நான் எல்லாருக்கையிலயும் சொன்னாலும் யாருமே இந்த உலகத்துல கேட்க மாட்டாங்க, அதனால்தான் என் மனசுக்கு தோணுதை நான் பண்ணேன். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம ஷோக்கவும் நம்ம கோஜோக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி கேட்டோ வந்து இங்கேதான் இருக்கான், அவனுக்கு வந்து இறக்கவும் விருப்பம் இல்ல கைதாகவும் விருப்பம் இல்ல. இதை கேட்டு நம்ம கோஜோவும் அங்க வந்துட்டு, ஹே எதுக்கு நீ இப்படி பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா என்ன, எதுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் அண்ட் வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க எல்லாரையும் கொல்லிட்ட? இதை கேட்ட அவனும் சிம்பிளா சொல்றான், இந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாருமே சோசரரா மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை.
இதுக்காக யாரை வேணா நான் கொல்ல தயாரா இருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா இந்த உலகத்துல எந்த விதமான கஷ்டி ஸ்பிரிட்டும் இருக்கக்கூடாது, கஷ்டி எனர்ஜியும் இருக்கக்கூடாது. இதுக்காக நான் என்னோட பேரண்ட்ஸையே கொண்டுட்டேன். இதெல்லாம் கேட்ட நம்ம கூச்சமும் கேட்குறான், ஏ எல்லாமே மறந்துட்டியா, நம்ம வந்து எதுக்காக சோசராக மாறணும், நீ வந்து எல்லாரையும் கொல்லக்கூடாது. இதெல்லாம் கேட்ட அவனும், நான் வந்து கொல்றேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்னா அவங்க சாவுறாங்கன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம கோஜவும், ஏய் உன்னால எல்லாரையும் கொல்ல முடியாது, ஏன்னா உன் கையில அவ்வளோ எனர்ஜி எல்லாம் இல்லை, என் கையில அவ்வளோ எனர்ஜி இல்லை தான், ஆனா உன்னால கொல்ல முடியும், உன் கையில அவ்வளோ எனர்ஜி இருக்கு, ஆனா நான் வந்து உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினா இங்க இருக்க எல்லாரையுமே என்னால கொல்ல முடியும். நான் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்துட்டேன், இதுக்கு மேல அதை பண்றது தான் என்னோட வேலையே. நம்ம கேட்டவும் அங்கே போகும் போதே சொல்றான், இந்த மாதிரி நீ நினைச்சா கூட என்னை கொல்லலாம், அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம கோஜவும் அவனோட ஹேலோ பர்பிள் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணலான்னு குறி வைப்பான். இருந்தாலும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அழிக்கணும்னு அவனுக்கு ஆசையில இதனாலேயே அவனும் விட்டுறான். நம்ம கேட்டவும் அங்கிலேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோஜவும் நம்ம யாக கையில வந்து சொல்றான், இந்த மாதிரி என்னால கேட்டவை அழிக்க முடியல, ஏன்னா அவன் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னால அவனை அழிக்க முடியல, ஏன்னா யாரெல்லாம் இங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நம்மளால காப்பாற்றவும் முடியும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கேட்டவோ அந்த டைம் வெசல் அசோசியேஷனுக்கு வந்துடுறான். அவனும் அந்த அசோசியேஷனோட பாஸ் ஆமாணும்னு ஆசைப்படுறான். என்னதான் அந்த அசோசியேஷனோட லீடர் அங்கிலிருந்து ஓடி போயிருந்தாலும் அங்க இருக்க ஃபாலோவர்ஸ் அங்கேயே தான் இருக்காங்க. இதனாலயே நம்ம கேட்டவோ அங்க இருக்க பிரீஸ்ட் மாதிரி ஒரு வேலையை செய்யறான். இதனால அவனுக்கு கஷ்ட ஸ்பிரிட்டும் கிடைக்கும், அதுவும் இல்லாம பணமும் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் காட்டுறாங்க, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இங்கதான் இருக்கு. இந்த ரெண்டு பொண்ணுங்களை விட்டு அங்க இருக்க வில்லேஜ்ல மொத்த பேரையும் அவன் கொண்டு போட்டிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கேட்டவோ தான் காட்டுறாங்க, அவனும் ஸ்டேஜ் மேல நின்று சொல்லிருக்கான், இந்த மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆர்கனைசேஷன் வந்து இனிமே எனக்கு சொந்தமானது, எல்லாருமே நல்லா கேளுங்க, இந்த ஆர்கனைசேஷனோட பேரையும் நான் கூடிய சீக்கிரத்தில் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸும் ஒத்துக்கவே இல்லை. இதனாலேயே அவனும் அந்த மேனேஜரை ஸ்டேஜில் கூப்பிடுறான். இந்த மேனேஜரை நீங்கள் அநேகமாக போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம கேட்டவோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் கொடுமையாக அந்த மேனேஜரை அங்கே நசுக்கே கொண்டுறான். நம்ம கேட்டவும் டைரெக்டாக அந்த பீப்புள்ஸை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் டைரெக்டாக உங்கள் எல்லாரையும் மிரட்டுறேன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னோட பேச்சை கேட்டவனும் அப்படி கேட்கலனா இப்போ என்ன அவன் நீங்களே பார்த்தீங்க, இதுதான் உங்களோட நிலைமையே. நெக்ஸ்ட் சீனில் மெகோமியை தான் காட்டுறாங்க, அவன் பின்னாடியே நம்ம கோஜவும் இருக்கான். அவனும் வந்துட்டு நம்ம மெகோமியோட அப்பாவை பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் என்னை அனுப்பியிருக்காரு, உங்கள் அப்பா வந்து ஜெனின் கிளான்லேருந்து இருந்திருக்காரு, அவர் வந்து அந்த ஜெனின் கிளானை லீவ் பண்ணி ஓடி இருக்காரு, அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் பிறக்க வச்சிருக்காரு. ஜெனின் கிளானுக்கு அந்த கஸ்டி எனர்ஜினா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. ஏ மெகுமி, நீ வந்து 6 வயசு ஆனோனே உனக்கு அந்த கஷ்டி எனர்ஜியோட பவர் எல்லாமே உன்னோட கண்ணுக்கு தெரியும், உங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி வச்சிருந்தாரு, இந்த மாதிரி உனக்கு 6 வயசு ஆனக்கப்புறம் உன்னை ஜெனின் கிளானுக்கு வித்துடலான்னு ஐடியா பண்ணி வச்சிருந்தாரு, ஆனால் உங்கள் அப்பாவை நான் வந்து போட்டு தள்ளிட்டேன். இதெல்லாம் கேட்ட நம்ம மெகுமியும், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, ஏன்னா அந்த ஆள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டு தனியாக ஓடி போயிட்டான். நாங்கள் என்ன வச்சோன்னா இந்த மாதிரி டிவோர்ஸில் கிடைச்ச காசை வச்சு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஏ மெகுமி, உனக்கு 6 வயசு ஆனக்கப்புறம் நீ வந்து ஜெனின் கிளானுக்கு போக விருப்பம் இருக்கா இல்லையா? இதை கேட்ட மெகுமியும், எனக்கு வந்து போகணும்லாம் ஆசை இல்லை, ஏன்னா நான் அப்படி போனாலும் என்னோட தங்கச்சியை யார் பார்த்துப்பா, அதுவும் இல்லாமல் அவள் சந்தோஷமாக இருப்பாளா என்ன? இதெல்லாம் கேட்ட நம்ம கோஜோக்கும் இவனோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. இதனாலேயே அவனும் சொல்கிறான், நீ வந்து கவலையே படாத, உங்கள் ரெண்டு பேரையும் நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கு பதில் நீ ஒரு விஷயத்தை பண்ணும், நீ வந்து ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும். நெக்ஸ்ட் சீனில் சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து, அதாவது 2018 நம்ம கோஜோவும் நல்லா தூங்கின்னு இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அதாவது எவ்வளோ நேரம் எபிசோடாக பார்த்தோம்ல, இதெல்லாமே நம்ம கோஜோவோட கனவு தான். இவனும் அங்கே தூங்கின்னு இருக்கும் போது இவன் பக்கத்தில் யூஜி, நோபாரா, மெகுமி இவங்க மூணு பேருமே நம்ம கோஜோவை எழுப்பி விடுறாங்க. நம்ம கோஜோ தான் இவங்க மூணு பேருமே இங்கே வர சொல்லியிருப்பான், ஏன்னா இவங்களுக்கு ஒரே சீக்ரெட்டான ஒரு மிஷன் இருந்திருக்கும். நம்ம கோஜோவும் எழுந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே அவனும் சந்தோஷமாயிடுறான். இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இதோட கோஜோட பாஸ்ட் எபிசோடு எல்லாமே முடியுது, அதாவது பாஸ்ட் ஆர்க். இப்போ ஸ்டோரி லைன் எங்கே கண்டினியூ ஆகுதுன்னா, அதாவது சீசன் 1 முடிஞ்சதில் அங்கே தான். இதுக்கு மேலே தான் சொல்ல போனால் ப்ரெசென்ட்டில் இருக்க சீன் எல்லாம் காட்டுவாங்க, அதாவது சீசன் 1 அப்புறம் என்ன ஆச்சுன்னு. அப்படி நீங்கள் சீசன் 1 0 மூவி அதெல்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா போய் பார்த்துருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த எபிசோடில் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ஒரு பெரிய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர எபிசோடு வந்து ரொம்பவே டிலே ஆக்குவாங்க, அதாவது 31 ஆகஸ்ட் அப்போ தான் வருது. அது ஒரு பொது ஆர்க்னே சொல்லலாம், அதுதான் சிபுயா ஆர்க். அந்த ஆர்க்கு தான் சொல்ல போனால் இந்த ஜுஜுட்சு கைசன்லேயே பெரிய ஹைப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த ஆர்க் வரும்போது உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட வீடியோஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அனிமே பாய் இந்தியா 2.0 சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க.
மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்து போன எபிசோட்ல என்னோட வாய்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாய் அது வந்து ரொம்பவே லோ ஆயிடுச்சு. ஆனா இந்த எபிசோடு கரெக்டா இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா எபிசோடும் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.